தமிழகத்திற்கு 1977 சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அதிமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டார் அழகு திருநாவுக்கரசு. கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அம்பிகாபதி மற்றும் திமுகவின் சார்பில் கு பாலகிருஷ்ணன் ஆகியோர் போட்டியிட்டனர். சௌரி ஐயங்கார் என்ற உள்ளூர் பெரும் பணக்காரர் பெரிய மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்தார். 7:30 மணிக்கு அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பேச வேண்டும். ஆனால் வழிநெடுங்க நிறைய கூட்டங்களில் பேசிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் மன்னார்குடி வந்து சேர்ந்தபோது நள்ளிரவு 2 மணி. 10 மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற தேர்தல் விதிமுறை அந்த காலத்தில் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வர காலதாமதமாகிறது என்பதால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார், விரைவில் வந்து விடுவார் என்று மைக்கில் அறிவித்து கொண்டிருந்தனர் நிர்வாகிகள். கூட்டத்தில் இருந்த வயதான ஒருவர் எழுந்து, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாயா, அவர் எப்போ வந்தாலும் காத்துக்கிட்டு இருப்போம் என்றார். அவர் சொல்வதை ஆமோதிக்கும் வகையில் கூட்டத்தினர் தாமாகவே கைதட்டி ஆரவாரம் செய்தனர். 2 மணிக்கு மன்னார்குடிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் தனது பேச்சை ஆரம்பிக்கிறார். இந்த கூட்டத்திற்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் சில மணி நேரம் தாமதமாக வர நேரிட்டது, அதற்காக உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் எம்ஜிஆர். நீங்கள் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீங்கள் இங்கே வந்ததே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்றனர் கூட்டத்தினர். அவர்களின் அன்பையும் ஆதரவையும் ஏற்று இரு கரம் கூப்பி வணங்கிவிட்டு பேச ஆரம்பித்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் 2 மணி நேரம் பேசியதை மிகுந்த கவனத்தோடு கேட்டனர் மக்கள். புரட்சி தலைவர் வாழ்க என்று விண்ணை பிளக்கும் கோஷம், பலத்த கைத்தட்டல் என அவ்வப்போது எம்ஜிஆர் அவர்களை உற்சாகப்படுத்தினர். இது போன்ற வரவேற்பு எதையாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று துடிக்கும் மக்களும் ரசிகர்களும் உலகில் யாருக்குமே கிடைக்க மாட்டார்கள். மேடையில் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அழகு திருநாவுக்கரசு, பண்ருட்டி ராமச்சந்திரன், எஸ்ஆர் ராதா, ஜேபிஆர் ஆகியோரும் இருந்தனர். அந்த கூட்டத்திற்கு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பே கிடையாது. ஓரிரு போலீஸ்காரர்கள்தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பாதுகாப்பிற்கு இருப்பார்கள். கிராமங்களில் தேர்தல் கூட்டங்களுக்கு செல்லும்போது ஆடு கோழி புறா எடுத்து கொண்டு வரும் விவசாயிகள் சில சமயம் அவற்றை நேரடியாக வாங்கிக் கொள்வார் எம்ஜிஆர். சிலவற்றை எம்ஜிஆர் அவர்களின் சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் மெய்க்காப்பாளர்கள் பெற்று உள்ளூர் கட்சி நிர்வாகிகளிடம் கொடுத்து விடுவார்கள். மிகுந்த ஆரவாரம் கைத்தட்டலுக்கு இடையே வேனில் புறாக்களை பறக்க விடுவார் எம்ஜிஆர். கூட்டங்களில் கருணாநிதியை பற்றி தன் பேச்சில் குறிப்பிடும்போது கலைஞர் கருணாநிதி என்றே குறிப்பிடுவார் எம்ஜிஆர். யாரையும் மரியாதை குறைவாக பேச மாட்டார் எம்ஜிஆர். சில கூட்டங்களில் பேசும்போது, எனக்கு சொத்து எதுவும் வேண்டாம், நீங்கள் என் மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒருவேளை சாப்பிட்டால் கூட என் ஆயுசு பூராவும் சாப்பிடலாம், நீங்கள்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்வார் எம்ஜிஆர். மன்னார்குடியில் அந்த பிரச்சாரத்தை முடித்து வேனில் சென்னை திரும்பும் வழியில், நாம் எப்போவோ ஜெயிச்சாச்சுங்க என்று உற்சாகமாக சொன்னார் ஒருவர். நீங்கள் தப்பு கணக்கு போடுகிறீர்கள், என்னை சினிமாவில் பார்த்துவிட்டு நேரே பார்க்க நிறைய கூட்டம் வரலாம், ஆனால் மன்னார்குடி கம்யூனிஸ்ட் ஏரியா, இதை நாம் நினைவில் வச்சுக்கணும் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் கணித்தபடியே மன்னார்குடியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அம்பிகாபதி அவர்கள் வெற்றி பெற்றார். மக்களின் எண்ணங்களையும் தேவைகளையும் எப்போதும் நன்கு புரிந்து கொள்வார் எம்ஜிஆர். தேர்தலில் மக்கள் என்ன செய்வார்கள் என்பதை சரியாக கணக்கு போடுவதிலும் எம்ஜிஆர் அவர்கள் வல்லவர்.